வெல்கம் டு திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவன் வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, அதாவது கட்டடக்கலையில் உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால். இது வந்து ஐந்தாவது முகலாய மன்னர் ஷாஜகான் வந்து அவரோட மூணாவது மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டின நினைவு சின்னம். அவங்க வந்து மும்தாஜ் மஹால்ன்றவங்க வந்து 1631 அவங்களோட 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காக 1631 ஆண்டு கட்டணும்னு முடிவு பண்ணி 1653 ஆண்டு கட்டி முடிக்கிறாங்க. இதை கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 22 வருஷம் செலவாயிருக்கு. ஸோ இதை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3.2 கோடி, அப்போ 1631 3.2 கோடி செலவாயிருக்கு. 42 ஏக்கர் நிலப்பரப்பில் இது கட்டப்பட்டிருக்கு. இப்போ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பில்லியனுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 22,000 லேபர்ஸ் வச்சு இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கிரேட் வால் ஆஃப் சைனா, சீன பெருஞ்சுவர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷம், இது கட்டி முடிக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆயிருக்கு. 2300 வருஷம் பழமையானதும் கூட. இந்த சீன பெருஞ்சுவரை வந்து நடந்தே கடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 17 மாதம் ஆகும். இதோட ஆவரேஜ் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 அடி உயரம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 13-16 அடி அகலம் கொண்டது. கிட்டத்தட்ட இது கட்டுறதுக்காக மட்டுமே 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்குமான மக்களை சீன மன்னர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ் த ரெடிமர் ஸ்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஸ்டாச்சு. இது வந்து பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோங்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. இது இதோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 128 அடி ஹைட்டு, 92 அடி அகலம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13, 1931 கட்டி முடிக்கிறாங்க. இதோட அப்போதைய பொருட்செலவு பார்த்தீங்கன்னா $25,000. இதோட மொத்த வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 635 மெட்ரிக் டன் வெயிட்டு. இது கட்டி முடித்ததுக்கப்புறம் மின்னல் தாக்கி சில இந்த ஸ்டாச்சுவில் சில டேமேஜ் ஆனதாகவும் அதை சரி செஞ்சதாகவும் சில தகவல் உள்ளது. இதை நீங்கள் சில இது இமேஜஸில் பார்க்க முடியும் கூகுளில். அடுத்தது கொலிசியம். இது வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆம்பி தியேட்டர். ஆம்பி தியேட்டர்னு என்னென்னா கிட்டத்தட்ட அதாவது பழமை காலத்தை குறிப்பிட்ட சில படங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது வட்டமாக ஒரு அரங்கு கூட அரங்கு இருக்கும். அதில் வந்து பீப்புள், அதாவது மக்கள் அமர்ந்து மன்னர்கள் சில நிகழ்ச்சிகளை பார்க்குற மாதிரி ஒரு கூட அரங்கு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இத்தாலியில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1937 வருஷம் பழமையானது. இது பார்த்தீங்கன்னா இதை கட்டி முடிக்கிறதுக்கு வெறும் 8 வருஷம் தான் ஆயிருக்கு. இது ரோமன்கள் கட்டி முடிச்சிருக்காங்க. இது இந்த ஆம்பி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 மக்கள் ஒரே நேரத்தில் அமர முடியும். இது வந்து 189 மீட்டர் நீளமும் 156 மீட்டர் அகலமும் 50 மீட்டர் ஹைட்டும் கொண்டது. இது வந்து இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இடிஞ்ச நிலைமையில் காணப்படும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா 15th century வந்த ஒரு 3 நிலநடுக்கங்களாக இது வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு போச்சு. இதை வந்து அவங்க அரசாங்கம் வந்து சரி செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சரி செய்கிறதுக்கான எந்த தேவையும் அவங்களுக்கு வரலை. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஆம்பி தியேட்டரை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இப்போது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரா. பெட்ரான்றது வந்து பார்த்திங்கன்னா பாறைகளில் செதுக்கப்பட்ட ஒரு நகரம், முழுமையடையாத ஒரு நகரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன்ற ஒரு நாட்டில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பழமையான நகரம். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் வந்ததுனால இதோட பெரும்பான்மையான பகுதிகள் வந்து சேதமடைஞ்சிருச்சு. இதோட மையத்துலையும் மையத்தில் ஒரு கல்லறை, அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 1000 கல்லறைகள் இது இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து இந்தியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த நகரத்தை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் வெறும் 15% மட்டும்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இன்னும் 85% கண்டுபிடிக்க முடியல. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதில் பெரும்பான்மையாக வாழ்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வணிக வர்த்தகம் வந்து இந்த நாட்டு இதில் அவ்வளோ வச்சுக்கிறது கிடையாது. கடல் நோக்கி அதிகமாக போகிறதுனால, வணிக வர்த்தகம் கடல் நோக்கி போயிட்டதுனால இந்த இடத்துல அதிகமாக மக்கள் வாழ்கிறது கிடையாது. அடுத்ததாக சிச்சென் இட்சு. இட்ஸா இது பிரமிட் வகையான ஒரு அரிய கட்டிடம். இது வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் இருக்குது. இது வந்து 99 அடி ஹைட்டு, 181 அடி அகலம் இருக்குது. இது 1100 வருஷம் பழமையான கட்டிடம். இது பார்த்திங்கன்னா 4 சைடும் படிக்கட்டு இருக்கும். மொத்தம் 365 படிக்கட்டு. பாம்பை மயமாக கொண்ட கடவுள் மாதிரியான சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்குள்ளே சடங்கு பொருள்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா
மேட்ச் பிக்சு. இது வந்து பெரு கண்ட்ரியில் இருக்குது. 2430 மீட்டர் உயரம் உள்ள மலைத்தகடுகளில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிட்டி ஆஃப் பெருன்னு அழைக்கப்படுது. இதை எப்போ பில்டு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15th century பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் 7 வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டை பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோன்றதை வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.